கே.எஸ். இளமதியின் பரஞ்சுடர் ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள். தமிழ் சிவயோக தத்துவ சக்தி வேல் முருகர்கள் முன்னிற்க பரஞ்சுர ஞானம் பெருகட்டும். பல்லாயிரம் அண்ணாமலையர் அடிபடையில் அடியேன் கே.எஸ். அடியேனிடம் வாசக நண்பர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அடியேன் அளித்த பதில்களை கொண்டு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனதை அரித்து கொண்டே இருக்கிற சில விஷயங்கள், சில விஷயங்கள் ஹர்ட் ஏதோ ஒரு விஷயம் மனதை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு நினைவு வருது, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அந்த ஹர்ட்டிங் வந்துச்சுன்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி வந்து எதாவது எதுவும் செய்ய முடியல, சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, என்ன செய்யலாம் கேட்குறாங்க. ஏதோ காரணம், ஹர்ட் உங்கள் மனதை ஏதோ ஒன்று வருத்துகிறது என்றால் அது நீங்கள் வருத்தியது தான் உங்களுக்கு வந்திருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதை ஈஸியாக புரியல, இல்லை கஷ்டம். இப்போ நான் ஒருத்தர் வருத்தினேன், என்ன ஒரு விஷயம் வருத்து, நான் வருத்துக்கிறதுனால வருத்து, இது உண்மை. நான் பேசினது எனக்கு திரும்பி வருது, சுகத்தில் பந்தை எறிகிறோம் நம்மள்கிட்ட திரும்ப வருது. அதுபோல் ஏதோ நீங்கள் யாராவது வருத்தப்படுத்திருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு வருத்தம். சார் எப்படி, நான் தெரியாமல் நான் யாரை வருத்தப்படுத்தி எப்படி சொல்கிறீங்க? வந்திருக்கே வருத்தப்படுத்த விஷயம் வந்திருக்கே, ஏன் வந்திருக்கு? சரி, இதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த வருத்த வந்து அரிக்கிற விஷயத்துக்கு ஒரு உடனே ஒரு மாத்திரை எழுதி விடுங்கிற மாத்திரைக்கீங்க டாக்டர், என்ன மாத்திரை உங்களுக்கு தெரியுமா? அதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியாக இருக்கும், மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சைக்கியாட்ரிஸ்ட்டு போங்க, அவரும் மாத்திரை எழுதி கொடுப்பாரு, தூங்க வைப்பார், தூங்கி எழுந்தாலும் மறுபடியும் கற்று ஆரம்பிக்கும். அதாவது தற்காலிகமான தீர்வு அது, நிரந்தர தீர்வு எது? ஆன்மீகம்தான் நிரந்தர தீர்வு. எதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்யறது சொல்லுங்க. சரி, இப்போ உங்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த வருஷம் திதி கொடுப்பாங்க இல்லையா, புத்துரு திதி கொடுப்பாங்க இல்லையா, அதில் செய்வீங்களா? செய்யறது உண்டா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை சார், அதெல்லாம் காலமாற்றமாய் போச்சு, நாகரிகம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வெளிநாடுக்கு போகிறான் வர்றான் பறக்கிறான் வர்றான், அதுக்கு நாங்கள் இதெல்லாம் இருக்கிற அதிக முக்கியத்துவம் இல்லை. பித்திருக்களுக்கு நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். குறைபாடு எதுவும் இருக்கும், அந்த பித்தர்களை நாம் சமாதானப்படுத்தணும். அவர்களை நினைத்து கொண்டு நாம் வருஷத்தில் அந்த திதி அன்னைக்கு ஒரு சாஸ்திரங்கள் செய்து ஐதீகங்கள் செய்து அவங்களுக்கு உணவு படைத்து, நம்ம உணவு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா, சாப்பாடை கொண்டு மேலே வச்சுட்டு காக்கா வந்து சாப்பிட்றதை பார்த்துக்கணும். காகம் சாப்பாட்டை எடுத்துச்சுன்னா அந்த முன்னோர்களை வந்து எடுத்துக்கான், அப்பாவா அவங்க இறந்து போயிருந்தா தாத்தாவை பாட்டு அப்பா அம்மா அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அதுக்கு இதுக்கு என்ன சார், இப்போ ஹர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க சார், அதுக்கு ஏதாவது. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களே ஒரு விஷயம் அரிக்கிறது என்றால் யாரையும் நீங்கள் உங்களுடைய சொல்லோ உங்களுடைய செயலோ அரித்திருக்கிறது. அதுதான் அதில் அதுதான் இதை வச்சு அது அவ்வினைக்கு இவனை என்றால் ஞான சம்பந்தம். அதுக்குத்தான் இது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, எத்தனை வருடம் சொல்றது. சரி, அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய நண்பர் ஒருவரை நான் கொஞ்சம் ஹர்ட் பண்ணி பேசிட்டேன் முன்ன, அவர் இருந்த காலத்து, அவர் அப்புறம் இல்லை டைம், ஆனால் விஷயம் மனதை அரித்து கொண்டிருந்தது. அப்புறம் என்ன செய்யணும்? அவரும் இல்லை, அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது, அவரை தேடி போய் கேட்கணும். இறந்து போயிட்டார் அவர், என்ன எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? அவர் சமாதானப்படுத்த எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அப்போ என்னன்னா, அவரை எண்ணி நான் அமர்ந்தேன், தியானத்தில் அமர்ந்து, நண்பனே இந்த ஒரு காலத்தில் நான் சில வார்த்தைகள் சொல்லி ஹர்ட் பண்ணிட்டேன்ப்பா என்று அவரிடம் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். அந்த பழக்கத்தை சில தினங்கள் செய்ததுன்னா அந்த ஹர்ட்டிங் போயிடுச்சு.
உயிரோட நல்ல இருக்கிற நண்பர்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவ்வளோ ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அலட்சி நம்ம ஹர்ட் பண்ணுறதுன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது, பேசுகிறதுன்னு இல்லை. ஒப்பக்குள்ளையும் மனித முகந்திருந்து நோக்கக்குள்ளையும் முடிஞ்சு இங்கே கொஞ்சம் அப்படி வேறுபாடாக இருக்குது. அவங்க ஒருத்தருக்கு சாப்பாடு அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்க வந்திருக்கும், அவங்க ஒரு வேறுபாடாக பார்த்தாலே அங்கே வந்து அது ஹர்ட்டிங் தான். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இருக்கு. ஒரு சென்னையில் வந்து அம்பத்தூரில் ஒரு ரிசப்ஷன் போயிருந்தோம், ஒரு கல்யாண ஒரு ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷனில் போய் உட்காந்து சாப்பிட உட்காந்துருந்தோம். அவங்க வந்து சேலத்துலேருந்து இட்லி தோசையில் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க, காலில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே ஒரு ஹாலில் வச்சு எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. வீட்டில் தயாரிச்சு இட்லி தோசை. அப்போ அவர் சப்ளை பண்ண வர்றாரு, இட்லியை கையில் காசு வர்றாரு. வைக்கட்டுமா வைக்கட்டுமா வைக்கட்டுமான்னு கேட்டுக்கிறார். இட்லி வைக்கலாமா வைக்கட்டுமா சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா சாப்பிட்றேன் வச்சா தானே சாப்பிட முடியும், வைக்கும் போது சாப்பிடுவோம் சாப்பிடுவீங்களா கட்டா எப்படி சாப்பிட்றது சாப்பிடுவீங்களா சாப்பிடுமா அவங்க அங்கேருந்து யாராவது இட்லி கட்டா சொல்லுங்கள், யாருக்கா தோசை வரணும்னு சொல்லுங்கள் எப்படி அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அப்படி யாருக்கு கேட்டு வாங்க சாப்பிட முடியும். அப்போ இது என்ன அர்த்தம் தெரிகிறது இது? அப்போ சாப்பிட வந்து மனசு கரெக்டாகிடுது இல்லை, மனசு நல்லா சாப்பிடலாம். இட்லியெலாம் இருக்குது, பாப்பா இட்லி கட்ட நிறைய பவுலில் நிறைய இட்லி இருக்குது, பணியாரம் இருக்குது, தோசை இருக்குது, ஊத்தப்பா இருக்குது, சாப்பிடலாம் ஆசையாக இருக்குது. அவர் வச்சு வரும்போதே வைக்கட்டுமா வைக்கட்டுமா கேட்டு வைங்கன்னு சொல்ல முடியல, வைங்கன்னு கண்ணிலே இருக்கணும், கண்ணில் பார்த்தா தெரியாதா அகத்தியம் பசு இட்லி வைங்கன்னு கேட்கலாம், பார்க்க வைங்க வைப்பாரான்னு பார்க்கலாம். வைக்காமல் போயிட்டார், வைக்கட்டுமா 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 வைக்கணும்னு இட்லி காமிச்சு போயிட்டார். யாருக்காவது இட்லி வேணுமா சொல்லுங்கன்னு இட்லி காமிச்சு ஏன்னா அவர மாதிரி காமிக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரோ நிறையா பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் கொடுக்கணும் பத்தா நினச்சாரோ, இல்லை வச்சுருந்து நாளை மறுநாள் இங்கே வந்தவங்களுக்குலாம் உருந்து கொடுக்கலாம், நைட்டு வேறு யாருக்கா வருவாங்க அவர் கொடுக்கலாம், ஏதோ சிந்தி அவங்க ஐடியா இருக்கலாம். ஆனால் அந்த விருந்துன்னு வச்சுட்டு விருந்தில் வந்து வைக்கட்டுமான்னு கேட்குறது ரொம்ப அது ஹர்ட் பண்ணுற வார்த்தை. அப்போ அது ஒரு ஹர்ட்டிங் தானே, அவர் வந்து ஹர்ட் பண்ணணும்னு வச்சு பண்ணலை. நீங்கள் வாங்கி இட்லியை வந்து சாப்பிடாம போட்டால் மனசு கஷ்டமாக இருக்கும்ல, இட்லியை வச்சுட்டு அது இட்லியை வேணான்னு சொல்லிட்டு அப்படி இலையை முட்டு போயிடலாம், அவங்க மனசு கஷ்டமாக இருக்கலாம். அவ்வளோ அதை நினச்சி கூட சொல்லியிருக்கலாம், பட் ஹர்ட்டு ஹர்ட்டு தான். போனால் போய் ஒரு இட்லி போனால் அதை வச்சுட்டு அவர் சாப்பிடாம போனால் வேறு வேண்டான்னா வைக்கும்போது வேணான்ருவாங்க இல்லையா, வைக்கும்போது எனக்கு வேணாம் சார், வைக்கும்போது நீங்கள் வைக்கட்டுமான்னு கேட்டால் எப்படி அர்த்தம், அதுக்கு அப்படின் அது கட்டி. அது போல் வந்து நம்ம விவரம் தெரிந்து சில பேர்ட்டு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அது எத்தனையோ வகையில் இருக்கலாம். அவர் படிக்கும்போது ஒரு நோட்டு கட்டிருப்பான், ஒரு நோட்டு கொடுற நோட்டு எழுதித்தாரேன், இல்லைடா நோட்டு எனக்கு கொடுக்க முடியாது, என்ன கொடுத்தா திரும்ப வாங்க முடியாது, எப்படி கொடுப்பானே எப்படி வாங்குறதுன்னு கூட யோசனை இருக்கலாம், தரமானு சொல்லிக்கலாம், அதுவும் ஹர்ட்டு தான். இதெல்லாம் எத்தனையோ இருக்கும், இதையெல்லாம் எங்கே தீர்ப்பீங்க, எப்படி தீர்ப்பீங்க, யார் எப்படி முன்னோர்களுக்கு இல்லாதவங்களுக்கு இல்லை ஒரு ஒரு உடலோடு இல்லை அவங்களுக்கு புத்தூர் கடன் தீர்க்கிற மாதிரி. இந்த நம்ம படித்த நண்பர் எந்த ஊரில் இருக்கான், எங்கூட படித்தவங்க எங்கே இருக்கா என்னன்னு எதுவும் தெரியாது, ஆனால் அவர்களுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் புண்படுத்திருக்கணும் என்று கருதி என் கண் முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஒரு இளைஞர்களுக்கு, அண்டை அயலாளர்களுக்கு நான் என்னால் மட்டும் ஒரு சந்தோஷப்படுத்து, அதை மனதை சந்தோஷப்படுத்தி பார்த்தால் அதில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி, கட்சிங்கெல்லாம் போயிடும், மனதை அறித்து கொண்ட விஷயம் போகிறோம். ஏன்னா ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்குள்ள சந்தோஷப்படும். நீங்கள் நினைக்கலாம் அவன் வந்து அவனுக்கு செய்கிறது இவனுக்கு செய்கிறதா, எவனுக்கு செய்தாலும் எல்லாம் இறைவனுக்கு செய்து தான், எல்லா உயிர்களும் இறைவனை படைப்பு, எல்லா ஆத்மாக்களும் இறைவன ஆத்மா பரம்பொருள் இருக்கலாம். நீங்கள் மனதால் வருந்தி யாருக்கும் ஏதோ ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படி நினச்சிட்டாலே பாதித்துன்னு இது, அதை நினச்சிட்டு இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷப்படுத்திட்டாலே அதில் கம்ப்ளீட்டாக எல்லாம் காலியாகும். இதுதாங்க உண்மையான தத்துவம். எனவே நீங்கள் மனதை அறிக்கும் விஷயத்தை தீர்த்து மற்றவர்கள் அன்பு காட்டி எழுதாவது ஒன்று செய்யுங்க என்று சொன்னேன், அதை கடைப்பிடித்தார். அவர்கள முற்றிலுமாக மனதில் அடுத்துக்கொண்ட விஷயம் சரியாச்சு. எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான், திருந்தக்கூடிய விஷயங்கள் தான், பிறவி பூரணப்படுவது தான், குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவது தான் இந்த பிறவி. அந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் மனதை திருந்து கொண்டே வர முடியும். இந்த உண்மையை நீங்கள் மற்றவர்கள் பகிர்ந்து இந்த பரஞ்சரி காலத்தை ஆதரிக்க வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.